இந்த கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷன்ல கடைநல்லூர் ஸ்ரீ ராஜகோபால பாகவதனுடைய முயற்சினால மகாமந்திர ஜபம் 2 கோடி பூர்த்தி ஆயிருக்குன்னு சொன்னார். 3வது கோடி ஆரம்பம். எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல இருந்து பாடி ஆடக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு தான் இந்த தாரக நாம ஜப மந்திரம். This is for each and every one. It's a great initiative. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு சொல்றதுக்கு என்ன தனியா சங்கீதம் படிக்கணுமா, இல்ல பெரிய சமஸ்கிருத ஞானம் வேணுமா, இல்ல ஸ்ருதியில சேரலையேன்னு வருத்தப்படணுமா, கூட்டம் வரலையே நினைக்கணுமா? ஒண்ணுமே வேண்டாம், உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து ஜபம் பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. கிரியேட் பாசிட்டிவ் வைப்ரேஷன். நம்ம ஆத்துல மாத்திரம் இல்ல, நம்ம வீடுகள்ல மாத்திரம் இல்ல, நாட்டுல இருக்கிற எல்லா லோகம் பூர, நாட் ஓன்லி இன் இந்தியா, உலகம் பூர இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் இந்த இங்க பண்ற ஜபம் இருக்கே அது காப்பாத்த பொறுத்து காப்பாத்திட்டு இருக்கு. பாருங்க, இந்த ஜபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, ஜபம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எப்படி இந்த கொரோனா குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. அதுக்கு அரசாங்கத்தினுடைய முயற்சிகள், போத் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்கிங் வெரி குட் ஸ்டெப்ஸ் டு கண்ட்ரோல், அது இருக்கு. இருந்த போதிலும் ஸ்பிரிச்சுவலா நம்ம சொல்லணும்னா இத்தனை பேர் பிரார்த்தனை பண்ணிக்கிறது வீணா போகுமா? எல்லாரும் அவ வார்த்தை இருந்து உருகிட்டு இருக்காளே, அது விடுமா? ஆச்சாரிய இந்த நம்ம காஞ்சி ஆச்சாரியாள், சிங்கேரி ஆச்சாரியாள், நம்ம இப்ப பேசின நம்ம சுவாமிகள் எல்லாரும் அவாவா அத்தனை பேரும் ராஜராஜேஸ்வரி பீட்டம் ஒருத்தரும் மனசார அனுகிரகம் பண்றாளே. அது மாத்திரமில்லை, இத்தனை இந்த கிட்டத்துல ஒரு மாசமா நடக்குது எப்பேற்பட்ட மகான்கள் எல்லாம் மான்கள்லாம் இதுல பேசி பேசி எல்லாரும் சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லி அத்தனை பேரும் பண்ணிட்டு இருக்காள். இது பெரிய பாக்கியம் கிடையாது, யாருக்கும் கிடைக்கும். பரணூர் மகாத்மா ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா அவர்களுடைய பரிபூர்ணமான கிருபை, முரளிதர குருஜி அவர்களுடைய கிருபை, எல்லாருடைய ஆசீர்வாதமும் தான் அம்பாளுடைய பரிபூர்ணமான கிருபை. இல்லைன்னா சட்டில் இந்த ராமநாமாலாம் நாக்குல வருமா இல்லையா? நிறைய பேர் ஆத்துல இந்த ஜபங்கள்லாம் பண்றது இல்லை, பண்ண முடியாம ஒரு சூழ்நிலை. இப்ப நிறைய பேர் போன் பண்ணி சொல்றா சந்தியா வந்தனம் பண்ணிட்டு இருக்கேன்னு. இதெல்லாம் விட்டு போனதெல்லாம் நம்ம விடாம இனிமே பண்றதுக்கு தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பகவான் கொடுத்துருக்காரோன்னு கூட தோன்றது. வி வில் டேக் இட் இன் பாசிட்டிவ் வே. இத மாதிரி நல்ல காரியத்தை பாசிட்டிவா எடுத்துக்கணும். கொரோனா டு அவாய்ட் கொரோனா, கொரோனா பாசிட்டிவ், அந்த பாசிட்டிவ் வராம இருந்துதான் இந்த பிரார்த்தனையை. ஆனா நிறைய குறைஞ்சி போச்சு. இப்ப நல்லா குறைஞ்சி போச்சுங்கிறதுக்காக அலட்சியமா அவாவா இந்த கவச்சங்கள்லாம் போட்டுக்காம, மூக்குல போட்டுக்கிற கவச்சங்கள்லாம் போட்டுக்காம, இட்ட திண்டி ஊரை சுத்தாம அங்கங்க போகாம சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா பகவானை தவிர வேற யாராலையும் காப்பாத்த முடியாது. பயக்குது பய நாசனகான்னு பேஷஜம் பிஷகு அவர் தான் எல்லாமே, அவரை தான் நம்ம பிடிக்கணும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லலாம், சொல்ல முடியாதவா, அட்டமதி பாடலாம், தெரியாதவா, என்ன பண்ண ஒரு சிரமமும் இல்லை. ஹரே ராம ஹரே ராம சொல்லி எப்பேற்பட்ட ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் நான் நினைச்சு பாக்குறேன். ராஜகோபால் பாகவதர் எக்ஸலன்ட் இனிஷியேட்டிவ். அதனால அவருக்கு பரமக்ஷேத்த பகவான் கொடுக்கணும், ஆச்சாரியால் அனுகிரகம் பண்ணணும். அதனால அதிகா பாகவதாட நீங்க சேர்த்து ஒரு மினி ராதா கல்யாணம் இத்தனை இது பாருங்க. இவ்வளவு பாகவதா ஒரு ஊரா போய் பஜனை பண்ணியிருக்கேன், யாராவது ஆத்துல உட்காந்து இந்த மாதிரி அட்டமதி பாடி ராதா கல்யாணம் பண்ணியிருந்தா நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பகவான் கொடுத்திருக்காரு இல்லையா? அதனால இந்த 3வது அலைன்னு ஒண்ணு வரப்போகுதுன்னு வேற சொல்லிட்டு இருக்காப்ப. 2 அலை ஆயிடுச்சு. இந்த 2 அலை ஆனதுக்கு நல்லபடியா பூர்த்தி ஆகி குறைஞ்சதுக்கு தான் அந்த 2 கோடி பண்ணியிருக்கு. 3வது அலையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு, 3வது அலையே வராம இருக்கிறதுக்கு, அதுக்கு அலைகடல்லையே படுத்துட்டு இருக்கிற மகாவிஷ்ணுவை தவிர வேற யாருடைய பாதத்தை நம்மளால பிடிக்க முடியும். அதனால நம்ம ராமச்சந்திரமூர்த்தியை நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாரும் ஜபம் பண்ணி 3 கோடி இல்ல, ஏதோ இந்த கொரோனா வந்துட்டு இந்த வருஷம் எல்லாரும் ஆத்திரம் இருக்குங்கிறதுக்க 3 கோடி ஜபம் பண்ணோன்னு இல்லாம நித்தியபடியே இந்த ஜபத்தை பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தை பகவான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்க. அதனால நம்ம எல்லாரும் பகவானை பிரார்த்தனை பண்ணிப்போம்.
ராஜகோபால பாகவதர் அவரோட சிந்தவா கடைமுடூர்ல மற்றும் சுவாமிகள் மற்றும் இன்னைக்கு இதுல கலந்துக்கிற அத்தனை பாகவதாளுக்கும் பரமக்ஷேமத்தை பகவான் கொடுக்கணும். பாகவதாள்லாம் நல்லா இருக்கணும். கோவில்ல எல்லாம் மறுபடியும் தொடர்ந்து எல்லா கோவிலும் பூஜை நடக்கணும். பட்டாச்சாரியார் சிவாச்சாரியார் பூசாரிகள் எல்லாரும் பரம சுக்கியமா இருக்கணும். அவளுக்குலாம் எல்லாரும் பகவான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு அனுஷம் எனக்கு அனுஷம்னதே நம்ம சுவாமியுடைய ஞாபகம் வருது. மதுரையில போய் அனுஷம் தண்ணிக்கு பஜனை பண்ணிடும். அதே அனுஷம் தண்ணி தான் இங்க மறுபடியும் அவர் தரிசனம் த்ரூ வீடியோ பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. அதனால இந்த மாத்து பூஜை ரூபிலேயே மகாபெருமானுடைய பாதுகைக்கு பக்கத்துல ஒரு அந்த இதை சமர்ப்பணம் பண்றோம். அதனால விரிவா அனுகிரகம் பண்ணுவோம் பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாம் இல்ல காஞ்சி மகாபெருமானுடைய கூட்டினாலையும் சிங்கேரி மகாசன்னிதானத்துடைய கூட்டினாலையும் அத்தனை ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்தினாலையும் அத்தனை பாகவதாருடைய அனுகிரகத்தினாலையும் சகல தேவதா மூர்த்தியுடைய அனுகிரகத்தினாலையும் இந்த கொரோனாங்கிற விஷ ஜுரம் உலகத்தை விட்டே போய் எல்லாருக்கும் பரமக்ஷேமத்தை கொடுத்து பழையபடி சத்காரியங்கள் நிறைய நடந்துட்டே இருக்கிறதுக்கு பகவான் அனுகிரகம் ரொம்ப பிரார்த்தனை பண்ணிட்டு எனக்கும் நம்ம கோட்டியை சேர்ந்தவாளுக்கும் ஒரு ஆபர்ச்சுனிட்டி கொடுத்த கடையில் ராஜகோபால் பாகவதர் கிட்டிய கிருத்தியை தெரிவிச்சுக்கிட்டு கொடுத்து பண்ணிக்கிறேன். ராதே கிருஷ்ணன் நம்ம காஞ்சி ஆச்சாரியாலையும் பரணூர் மகாத்மா ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா அவருடைய கிருபையினாலையும் இந்த மகாமந்திர யஜ்யம் கிட்டத்தட்ட 77 நாளா நடந்து 6 கோடி மகாமந்திர ஜபம் நடந்துருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். ஸ்ரீ சமாச்சாரம் இல்லது இது ரொம்ப அழகா கலைவென்றோர் ஸ்ரீ ராஜகோபால் பாகவதர் அவரை சேர்ந்தவா எல்லாரும் அழகா அறிஞ்சு பண்ணிருக்க கலியுகத்துல பகவன் நாமத்தை தவிர நமக்கு கத்தியே இல்லைங்கிறத சுலபமா அவாவா இருக்கிற இடத்துல இருந்துட்டே இந்த கொரோனா காலத்துல எங்கேயாவது கூட்டமா நின்றுட்டு இந்த வியாதியை இருந்து பெருசா பரப்பாம அவாவா ஆற்றி இருந்துட்டே ஆன்லைன்ல இந்த பகவன் நாமத்தை பரப்பது அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு கலிதோஷ நிவாரணமா கலியுகத்தோடு ஹரிநாமம நினைந்தரே குலக்கோடிகளும் உத்தரிசுவதோடு கலியுகத்துல நம்ம சொல்ற பகவான் நாமா நம்மளை மாத்திரம் காப்பாத்துறதுன்னு இல்ல நம்மளை சேர்ந்தவா அத்தனை பேரையும் அது கரையேற்றி விடுது அப்படின்னு சொன்ன இந்த மகான்களுடைய வழியில ரொம்ப அழகா அரேஞ்ச் பண்ணி ஒரு நாள் கூட கேப் இல்லாம இதுக்கு எவ்வளவு பேரும் அதை சாண்ட் பண்ணியிருக்காளே அதனால எவ்வளவு பாக்கியம் வாங்கும். எனக்கு சீதா கல்யாணம் பண்ணணும்னு ஒரு ஆசை உண்டு. ராதா கல்யாணத்துல ஆரம்பிச்சுட்டு குமி கல்யாணம் நடந்து இப்போ சீதா கல்யாணம் நடக்குது. அது விசேஷமா பிரம்மஸ்ரீ பஜன் சாம்ராட்னு சொல்லலாம். நம்ம ஜானகிராம பாகவதர் சுவாமிகள் அதான் ஆரம்பிக்க போறாருங்க. அதனால எல்லாருக்கும் பகவானுடைய கிருப்பை கிடைச்சு ஜாதி மத வித்தியாசம் இல்லாம இத்தனை சாண்ட் பண்ணிருக்கு இத்தனை இந்த மகாமந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தினுடைய அதிகாரத்தினாலும் இந்த கொரோனாங்கிற வியாதி உலகத்தை விட்டே போய் சகஜமா பழையபடி எல்லாரும் அவாவாளுடைய வாழ்க்கைய சுலபமா நடத்துறதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அது மாத்திரம் இல்லையே ஏதோ 6 கோடி ஆயிட்டு அர்த்தம் இல்ல. இது 7வது கோடி ஆரம்பிக்கிறதுக்கு 6 கோடி பூர்த்தி ஆயிருக்கு. இன்னைக்கு பூர்த்தி இல்லை, 7வது கோடி ஜபத்துக்கு இது ஆரம்பம். அதனால இது ஆன்லைன்ல வந்துருக்கு. அவமா அவமா வீட்டுல அவங்க ஆத்துல இதை ஜபம் பண்ணி தொடர்ந்து எல்லாத்தையும் விட பெரிவாளுடைய கிருப்பையினால அவளுடைய ஆசீர்வாதத்தினால பாகவதர் சொன்னார் ராஜகோபால் பாகவதர்
ராமநாம வங்கிங்கிறப்ப இதுக்குன்னு ஒரு பேங்க் இருக்கு, நாம பேங்க். அந்த பேங்க்ல போட்டு எல்லாருமே இந்த ஜபத்தை சான் பண்ணி சான் பண்ணி நீங்க நிறைய நாம டெபாசிட் பண்ணலாம். பயப்பட வேண்டியது இல்லை. இன்ட்ரெஸ்ட் 5,000 6,000 4,000 கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த டெபாசிட்டுக்கு என்ன பலன் அப்படின்னா, முதல்ல இந்த நாமத்தை சொல்றதுனால இந்த பேங்க்ல நம்ம டெபாசிட் பண்றோமே, அதனால நமக்கு என்ன கிடைக்கும்னா, அதுல இருந்து வர இன்ட்ரெஸ்ட விட நமக்கு இந்த நாமால இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி கிரியேட் பண்ணும். சொல்ல 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 அதுக்கு மேல இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்க சொல்லி முடியாது. எதிர்பார்த்து சொல்லக்கூடியது இல்லை. அத்தனை குடும்பத்திலையும் சௌக்கியத்தையும் சந்தோஷத்தையும் நல்ல ஆயுசு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய சுலபமான நாம. இங்க ஏதாவது பெரிய பாஷா ஜானம் வேணுமா, சுத்தி ஜானம் வேணுமா, இல்ல கால ஜானம் வேணுமா, பெரிய பண்டிதரா இருக்கணுமா? ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு சொன்ன அந்த மகாமந்திரத்துல சொல்றதுல என்ன பெரிய சிரமம் இருக்கப்படுது? அந்த சிரமங்கள்லாம் போகணுங்கிறதுக்காக தானே அதை வச்சிருக்கேன். அதனால சுலபமா இந்த நாமத்தை எல்லாரும் சொல்லி பகவானுடைய கிருபை அடையணும். சித்தா கல்யாணம் பாக்கியம் பாகவதாளர்கள் கிடைச்சிருக்கோம். பாகவதாளா ஒரு பாகவதன் பாக்கி இல்ல. அத்தனை பேரும் டெய்லி ஒருத்தர் ஒரு ஒரு பாகவதன் கடந்துட்டு இருக்காரு. இந்த பாகவதாள தரிசனம் பண்ணுங்க பழனியும் அடையணும். ராஜகோபால பாகவத எல்லா பக்தர்களுக்கும் வாய்ப்பு. எல்லா பாகவதாலையும் நீங்க நினைச்சுக்கலாம். ஒரு பாகவதோடு இப்ப தரிசனம் பண்ண முடியாம போயிட்டு ஆளு பஜனை இல்லையே இந்த குரோனாலேன்னு இல்லாம பஜனை இருக்கோ இல்லையோ பாகவதாலா இந்த இந்த சத்சங்கத்துல வந்து கலந்து அவளையும் தரிசனம் பண்ணி வச்சுட்டார் ராஜகோபால பாகவத். எல்லாத்துக்கும் சீக்கிரம் வச்சாப்புல இன்னைக்கு நடந்துருக்கிறேனா உங்க நடமாடும் தெய்வமா இருக்கிற மகாஸ்வாமியுடைய காந்திபுரத்துல பிரிவா திருப்பதியில பாலபிரிவா சொல்லி பக்கத்திலேயே பாருங்கோ அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் பாருங்கோ. நம்ம அண்ணாவும் அதுல இருந்து சிருஷ்டி பரமூர் மகாத்மா இருந்தா அவர்களும் பக்கத்திலேயே இருக்கு. இந்த அனுகிரகம் என்றாலும் எல்லாருக்கும் கிடைக்குமா? அதனால குருவனுடைய கிருபை இருந்தா எதை வேணா சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு குருவனுடைய கிருபையினால ஜெகத்குருவா இருக்கிற ஆச்சாரியாருடைய அனுகிரகத்தினால நமக்கு கிருஷ்ண குடும்பம்னு அவர் போட்டிருக்கார். அது கிருஷ்ண குடும்பமா இருக்கட்டும், அது ராம குடும்பமா இருக்கட்டும், அது ராமகிருஷ்ண குடும்பமா இருக்கட்டும். அவர் சொல்றது ராமகிருஷ்ண ஹரி ராமகிருஷ்ண ஹரி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால கிருஷ்ண வந்தே ஜெகத்குருன்னு பேருக்கும் பரம சௌக்கியத்தை பகவான் அனுகிரகம் பண்ணி எல்லாருடைய குடும்பத்திலும் நித்திய கல்யாணத்தை சீதாராமும் ராதாகிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணணும் பிரார்த்திச்சுட்டு அடுத்தபடியா நாமசக்தியத்த ஆரோக்கியப்படுவார் பூமஸ்ரீ ஞானிலாமாவுடைய பாதத்தை சாட்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி அவரது உச்சத்தை ஆரம்பிக்கும் பிரார்த்திச்சுக்கணும். பாகவதுடைய சார்பு ராஜேகிருஷ்ணன். Ram 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 Ram